எனக்கும் இவர் ரெஃப்ரெஷ் ஆனதுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவரோட பழகுன அந்த நாட்கள்ல தான் இவரை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படியா? ம் அப்படிதாங்க. அடிப்பட்டனால எனக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சது. என்னோட கான்ஃபிடன்ஸும் போயிடுச்சு. நிஜமாலே இந்த உலகத்தில் லவ்னு ஒன்று இருக்கான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் நம்ம யாரையும் லவ் பண்ணக்கூடாது, கடைசி வரைக்கும் நம்ம தனியாகவே இருந்துடலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எனக்கு ஸ்ரீயை பார்த்த உடனே அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு தோணுச்சு. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் எனக்கு சமிதாவை பார்க்கும்போதெல்லாம் என்ன அறியாமலே எனக்குள்ள ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு. இது நட்பு மட்டும் இல்லை, அதையும் தாண்டின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்ரீகிட்ட போய் மனசில் இருக்கிறத சொல்லிடலாமா? ஒருவேளை தப்பாக நினச்சிட்டாருன்னா? சச்சா, அப்படிலாம் நினைக்க மாட்டார். சினிமாவில் ஹீரோயினாக நடித்தவங்க இவங்க போய் என்ன லவ் பண்ணுவாங்களா? ஸ்டார்ட் கேமரா ரோலிங் சார், ஆக்ஷன். எங்க சாப்பிடுங்க. ஊரே வெறுத்து ஒதுக்கும் போது உனக்கு மட்டும் எம்எல்ஏ விளக்குற. இந்த உலகத்துல குற்றவாளிகளா யாரும் இந்த உலகத்துல குற்றவாளிகளா யாரும் பொறுக்கிறது இல்ல, உருவாக்கப்படுறாங்க. சரியான சூழ்நிலையும் வாழ்க்கையும் அமைஞ்சா யாருமே குற்றவாளி ஆகிறது இல்ல. இந்த சமூகம் தான் உங்களை மாதிரி ஆளுங்களை இப்படி தப்பான வழியில போக வச்சிருக்கு. அப்படியே ஊட்டி விடுங்க மேடம். டயலாக் மேடம், இப்ப நீங்க இருக்கிற இந்த நிலைமைக்கு உங்களை மட்டும் குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. இந்த சமூகமே திருந்தணும். அப்பதான் உங்களை மாதிரி ஆட்கள் உருவாக, அப்பதான் உங்களை மாதிரி ஆட்கள் உருவாகாம இருப்பாங்க. சார் உங்களுக்கு குறையிறது. தலையில தட்டி விடுங்க மேடம். ஓகே, வெரி குட் ஸ்ரீ, நல்லா இருந்துச்சு. ஆ, சீனை புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்லாததையும் நல்லா செஞ்சிட்டீங்க. சார் நீங்கள் சொன்னதான் சார் செஞ்சேன். நான் கிஸ் பண்ண சொல்லவே இல்லையே சார். அது சரி, எனிவே ஓகே. ஏன்பா முரளி? சார் இங்கே இருக்கு. முரளி வெளியில் ட்ராலி போட்டுக்க. ஆ சரிங்க சார். மேடம் கிளம்பலாமா? மேடம் கிளம்பலாமா? நமக்கு முடிஞ்சிருச்சுன்னு அசோசியேட் டைரக்டர் சொல்லிட்டாரு மேடம். போலாம். லோஷன் கொடு, மேக்கப் கலைச்சிடுறேன். மேடம் வீட்டுக்கு தான் போய் மேக்கப் கலைப்பீங்கன்னு உள்ள எடுத்து வச்சுட்டேன் மேடம். வேணும்னா எடுத்து தரட்டுமா மேடம்? இல்ல வேண்டாம், போலாம். சரிங்க மேடம். ரெடி, டேக் போலாம். ரெடி சார். ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன். ஏய் நல்லா எமோஷனலா பேசுங்க. இன்னொரு தடவை அந்த போனாண்ட வாலாட்ன இந்த லெஃப்ட் பார்த்து சும்மா இருக்க மாட்டான். புரியுதா? புரியுதாடா? கொன்னே போட்டுருவேன். கார் வந்துருச்சு, வாங்க மேடம் போலாம். இரு, இந்த ஷாட்ட பார்த்துட்டு போலாம். என்ன மேடம், ஸ்ரீ சார் புதுசாவே ஆக்ட் பண்றாரு, இப்படி பாக்குறீங்க? ஏன் பறக்குற? இல்ல மேடம், எங்க வீட்டுக்காரரு சினிமா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருந்தார் மேடம். அதான் மேடம். லவ்ஸா? ஆமா மேடம். மேடம் மேடம், அவர்தான் மேடம்.
போய் பேசு. சரி மேடம். ஹலோ. ஆ சொல்லுங்க. மேடம் நைஸ் ஷாட். தேங்க்யூ. டைரக்டர் சார் சொன்னாரு நம்ம ரெண்டு பேரோட காம்பினேஷன் இனியோட முடிய போதுன்னு. சொன்னாங்க. நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. சேம் ஹியர். தேங்க்யூ. அப்போ கிளம்புறேன். ஓகே சீ யூ. பை. ஃபோன் நம்பர் இல்லை, சும்மா தான். சாரி, யார் இந்த நேரத்தில்? அது என்னோட நம்பர் தான், சேவ் பண்ணிக்கோங்க. ஓ, நான் உங்களை ஏற்கனவே சேவ் பண்ணிட்டேன். ஐ மீன் உங்கள் நம்பரை சேவ் பண்ணிட்டேன். தேங்க்யூ. எதுக்கு தேங்க்ஸ்? சும்மா. ஓகே பை. பை. போலாம். சரிங்க. இவர் ஆசாசையா ஓடி வந்து ஃபோன் நம்பர் வாங்கினதும் கண்டிப்பா ஃபோன் பண்ணுவாருன்னு ரொம்ப எதிர்பார்த்தங்க. சரி, வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஃபோன் வரவே இல்லை.